இந்த பேர் வந்து 4000 ரூபாங்க. இந்த பேர் 500 பேரா? 500 பேரா? ஸோ என்னென்ன பேர்லாம் இருக்குது? ஸோ இது வந்து ஜோடி 300, 7 பேர் இருக்கு, லேட் ஃபாரிட்டி எல்லாமே இருக்கு. ஹலோ மக்களே, இன்னைக்கு ஃப்ரைடே மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முயல்லாம் இருக்குது, கிரிப்டோ ராபிட்ஸ்லாம் இருக்குது. என்ன என்ன ரேட்னா சொல்லிடுங்க? 500 பேரா? 500 பேரா? ஸோ என்னென்ன பேர்லாம் இருக்குது? டச் இருக்கு, பிளாக் டச், எல்லாமே 500 தான் இல்லையா? இது பார்த்தீங்கன்னா பழைய பொருட்கள் எல்லாமே இருக்குது, இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்குது, எல்லா பொருளுமே இந்த இடத்துல வித்துட்ருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக கோழி குஞ்சு, கோழி குஞ்சு ஃபுல்லாக இந்த இடத்துல தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா கோழி கோழி கொஞ்சம் எல்லாம் இங்கே விற்பனை ஆகிட்டு இருக்கு. அண்ணா எவ்வளோ இந்த ஜோடி எப்படிண்ணா? இந்த ஜோடி எப்படி கொடுக்குறீங்க? இல்லை நாட்டுக்கோழி தானே இதெல்லாம், வான்கோழி அது எவ்வளோ இது ஜோடி? ஜோடி எவ்வளோ? 600 ரூபா. பார்த்தீங்கன்னா மக்களே 600 ரூபா வந்து ஜோடி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த பக்கம் இருக்கிறது வந்து சேவல். இங்க பார்த்தாலுமே வான் கொள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வாத்து தானா? எவ்வளோ பா இது ரேட்டு? இல்லை இது நாட்டு வாத்து இருக்கு, கூஸ் வாத்து இருக்கு. நாட்டு வாத்து 400 ரூபா, பெட்டின் வந்து 1500 ரூபா. ஓகே, அந்த கூஸ் வாத்து வந்து 6500 ரூபா, அது மணிலா வாத்து 3500 ரூபா. ஓ, ஸோ இந்த வாத்து வந்து 3500 சொன்னீங்களா? இந்த வாத்து வந்து 6500 ரூபா. இது வந்து நமக்கு நமக்கு நாட்டு வாத்து, இது இது 400 ரூபா பேரு, 400 ரூபா பேரு. இது பெக்கின் இது, இது 1500 ரூபா பேரு, அதுல இருந்து மணிலா 3000 ரூபா பேரு, 300 ரூபா பேரு. அது இந்த பேர் வந்து 4000 ரூபாங்க. இந்த பேர் ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக அவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா. இந்த பேர் எவ்வளோ சொன்னீங்க? 1800 ரூபா பேர்ல. இப்போ இது எப்படி, இது வந்து வளர்க்குறதுக்கா இல்லை வந்து எப்படி? மருத்துவ குணங்கள் ஏதாவது இருக்கா? மருத்துவ குணங்கள் வாத்து வந்து மருத்துவம், எல்லா வாத்துலையும் மருத்துவம் இருக்கு. அவ்வளோ நோய் வர எல்லா நோய் அதிகமாக வாத்து அதனால நிறைய பேர் சாப்பிட வாங்கி போவாங்க. எல்லாம் மிஷினை வச்சு புரிய வைக்க முடியாது. ஆமா, இயற்கையா வாங்கி போவாங்க. ஸோ தகவலுக்கு ரொம்ப நன்றிண்ணா. ஃப்ரைடே மார்க்கெட் இருக்குன்னா உங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். சப்போஸ் ஃப்ரைடே மார்க்கெட் இல்லாத டைமில் உங்கள்கிட்ட வாங்கணுன்னா என்ன பண்ணலாம்? ஃபோன் நம்பர் தரோம். ஃபோன் நம்பர் தருவீங்களா? ஃபோன் நம்பர் இது பண்ணி கார்டு ஸோ இதுதான் உங்கள் தெரியுற நம்பரு. இந்த நம்பருக்கு வந்து அவங்களை நீங்கள் வந்து கார்டு வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஜோடி
300 செவன் பேர் இருக்கு இல்லையா? சரி ஓகே. ஸோ இப்போ இதுக்கு வந்து இது மட்டும் தான் வேற என்ன வச்சிருக்கீங்க? இப்போது இது மட்டும் ஸ்டாக் வச்சிருக்கீங்களா அப்படிங்களா? சரி ஓகே சார், தேங்க்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபிஷ் மார்க்கெட்ல இருக்கிற ஃபிஷ் கடைக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன ஆக்சுவலி கிராப்னு நினைக்கிறேன், கிராபு ஸ்ட்ரிம்ஸ் வச்சுருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த டேங்கில் இருக்குது, இந்த டேங்கில் வந்து ஜஸ்ட் 200 தான் இந்த டேங்க். ஸோ இந்த டேங்க் 200 ரேட்டில் இருக்குது, எல்லாம் ஃபிஷஸ் இருக்குது. அண்ணா இது என்ன ஆக்சுவலி அர்மன் கிராபா, இது எவ்வளோ ரேட் வருது? 150 வருதா? இந்த கிராப் வந்து 150 வருதான். தெரியுது பார்த்தா ஆர்மட் கிராப் கிராப்பு. ஸோ இந்த பார்த்தாலும் தெரியுது ஆர்மட் கிராப். இந்த கிராப் வந்து ஜஸ்ட் 150 ருபீஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ வெளியே வாங்கினா பட்டனா உங்களுக்கு ரேட் நிறையாவே இருக்கும், பட் இங்கே வந்து ஒரு ஜஸ்ட் 150 தான். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஓகே ஃபைட்டர் ஃபிஷ் தான் கூட நிறையா இருக்குது. ஃபைட்டர் ஃபிஷ்லாம் கூட நிறையா இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது நிறைய அடிக்க வச்சிருக்காங்க. ஆ சொல்லுண்ணா, இப்போ என்ன ரேட்னா அது வருது? இது வந்து ரெட் ட்ராகன் இது. ஓகே பார்த்தீங்களா 150 வரும் இது. ஓகே 150 வருது. ஓகே வேற என்ன மாதிரி வச்சிருக்கீங்க? நம்ம வந்து வெரைட்டி வெரைட்டியாக ரேட் போடல, எல்லா வெரைட்டியும் ஒரே காமன் ரேட் போட்டிருக்கோம். ஓகே இது கோல்ட் ட்ராகன் இது. ஓகே கோல்ட் ட்ராகனா? ஓகே கோல்ட் ட்ராகன். ஓகே அப்புறம் மில்க் ஒயிட் இருக்கு. மினி பாயிண்டா? அப்படியே கட்டுங்க. எல்லாமே தாய்லாந்து ஃபைட் இருக்குது. எல்லாமே தாய்லாந்து ஃபைட். எல்லாமே தாய்லாந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வர வைக்கிறது. ஓகே இது அதோட ஸ்பீடு இது 50 ருபீஸ் ஸ்பீடு இது. ஆ நம்ம எல்லாமே 150 ரேஞ்ச் தான் போடுறோம். எல்லாமே 150 ரேஞ்ச் தான் போடுறீங்களா? இது பார்த்தா பட்டர்ஃப்ளை ட்ராகன். ஸோ பட்டர்ஃப்ளை ட்ராகன். ஆ $100 7358048013 வந்துரு. ஸோ இந்த நம்பர் ராஜா கோரி கால் பண்ணீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணுவோம். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இது எவ்வளோ ரேட் வருது? மொயில் ஆமாம் ரேட் வருதா? ஜோடி 300 வருதா? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த 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 ஃப்ரைடே மார்க்கெட்டில் இந்த ஏரியா ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃபுல்லாக பேர்ட்ஸு ராபிட்ஸு பெட் ஷாப் எல்லாமே பெட் ஷாப் இருக்குது. எல்லாம் பெட் ஷாப்பும் இந்த இடத்துல தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் சரியான கூட்டம். ஸோ இந்த இந்த ரோ ஃபுல்லாமே வந்து பெட் ஷாப் ரோ. சேவல் கீவல் சேவல்லாம் வச்சுருக்காங்க. சேவல்லாம் சென்னையில் பார்க்கவே முடியாது, பட் ஆனால் சேவல்லாம் ரொம்பவும் ஸ்ட்ரென்த்து நல்லா எனர்ஜி கொடுக்கும் சேவல். ஆக்சுவலாக ஆண்களுக்கு ரொம்பவும் நல்லது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோபர் செக்ஷனுங்க, ஃபுல் லோபர் செக்ஷன் எல்லா லோபர்ஸ் இந்த ஏரியாவில் இருக்கு. என்ன லோபர்ஸ் எவ்வளோ வருது? 350 ஜோடியா? எல்லாமே ஒரே ரேட் தானா? இல்லை அதாவது ஒரு ரேட்டா? ஓகே. இப்போ இந்த ஒயிட் இது என்னது ஆக்சுவலாக?
இது ஜாவா. இதோட ஒரு ரேட்டு பேரா இல்லை மொத்தம் இது சொல்லுங்கள், ஒரு பேர் சொல்கிறீங்க. செருப்பு கடைக்கு வந்திருக்கோம். இந்த செருப்பு கடைலாம் ரொம்பவும் வந்து ரொம்ப விலை கம்மி, ஜோடி வந்து 100-200 அப்படி தான் விலை. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டட் ஐட்டம்ஸ் தான். பட் ஆனால் ஃபஸ்ட் காப்பியில் செகண்ட் காப்பி கொடுப்பாங்க ஐட்டம். அந்த ஐட்டம்லாம் வந்து ரொம்பவும் கம்மியான வெங்காயம், சின்ன வெங்காயம் அதாவது சாம்பார் வெங்காயம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெங்காயம் பாருங்க. சாம்பார் வெங்காயம் 3 கிலோ, சாம்பார் வெங்காயம் 3 கிலோ 30 ரூபா, சரி 3 கிலோ 30 ரூபாய். பார்த்துங்க வெங்காயத்தோட தரத்தை பார்த்துங்க எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு. ஸோ இந்த வெங்காயம் 3 கிலோ வெறும் 30 ரூபாய் தான். இந்த வெளியே மார்க்கெட்டோடு இங்கே வாங்கினோம், உங்களுக்கு பட்ஜெட்டு ரொம்ப கம்மி. ஒரு 1 வீக்குக்கு தங்குறது நீங்கள் வாங்கிட்டீங்கனாலே போதும். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல் காய்கறி ஐட்டம் ஃபுல்லாக ரொம்பவும் விலை கம்மி, மிகவும் குறைவான விலையில தான் வச்சுருக்காங்க, ரொம்பவும் அற்புதமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டால்ஸு, எல்லாம் டால்ஸும் கம்மி எல்லாமே 100 ரூபா தாங்க. எது எடுத்தாலும் 100 ரூபா தாங்க, பெருசு 200 ரூபாங்க, அவ்வளோதாங்க ரேட்டு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா டால்ஸு. டால்ஸ் ஃபுல்லாமே 100 ரூபா தான். இந்த குட்டி டால்ஸ் ஃபுல்லாக 100 ரூபா, அந்த பெரிய டால்ஸ் ஃபுல்லாக 200 ரூபா, அவ்வளோதான் ரேட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சைக்கிள் கடைக்கு வந்திருக்கோம். சைக்கிள் பாருங்கள் என்ன ஃப்ரெஷ்ஷாக புது சைக்கிளுங்க இது. ஆக்சுவலாக இங்கே வெளியும் கடை வச்சுருக்காங்க, இங்கே வந்து அதுக்கப்புறம் அந்த ஃப்ரைடே மார்க்கெட்டுக்காக வச்சுருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியே விற்கிறத விட ஒரு 500 ரூபா 1000 ரூபா கம்மியாகவும் இருக்கும், வித் வாரண்டி. அவங்க கடை வாரண்டி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எதோ எனிதிங் ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சு, ஏதாவது ப்ராப்ளம் வந்து அப்படின்னா நீங்கள் போய்ட்டு அந்த கடைக்கு டேரெக்டாக கால் பண்ணாலும் வந்து ரிப்பேர் எடுத்து கொடுத்துருவாங்க, வந்து ரிசூம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அற்புதமான ஒரு பிளேஸ் தான் இது. ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட் நீங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள், சரியான கூட்டம் இருக்குது பாருங்கள். ஓவரால் மக்கள் மக்கத்தோட கூட்டம் மட்டும் பாருங்க போயிட்டே இருக்குங்க. இது வந்து 2 கிலோமீட்டர் ரோடு இருக்கும் போல, இந்த ரோடு ஃபுல்லாக வந்து மார்க்கெட் போட்டு வச்சிருக்காங்க. நடக்கிறதுக்கே முடியும், ரொம்ப கால் வலிக்குது எனக்கு. கிட்டத்தட்ட நான் இப்போ வந்து கிட்டத்தட்ட பாதி தூரத்து தான் வந்திருக்கேன், உங்களை பார்த்து நான் காமிக்கிறேன் பாருங்க இப்போ. ஸோ இந்த இடத்துல வந்து கூட்டமாக இருக்கு, நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பாதி தூரத்துக்கு தான் நான் வந்திருக்கேன், மீதி தூரம் இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குது தெரியுதுங்களா. இந்த லாஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்பேன், இப்போ இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ ரொம்ப தூரம் நம்ம பயணிக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கலைப்படையாமல் போகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம் வாங்க. சாம்சங் சார்ஜர் வெறும் 50 ரூபா தானே பாருங்க. இது வந்து புதுசா செகண்ட் ஹேண்டா இந்த சோஃபா? செகண்ட் ஹேண்ட் சார். எல்லாம் செகண்ட் ஹேண்டா? எவ்வளோ ரேட்? அப்படிங்களா, செகண்ட் குவாலிட்டியா இல்லை செகண்ட் ஹேண்டா? செகண்ட் ஹேண்ட் வாங்கிட்டு வந்து விற்கிறீங்க இல்லையா? இது வந்து எவ்வளோ ரேட் வருது? இந்த மர சோபா வந்து 7-7 தருங்க நீங்க? பாதி வேலை. அது இப்ப எப்படி நீங்க இப்ப வாங்குற கஸ்டமருக்கு நீங்களே வந்து டெலிவரி பண்ணுவீங்களா, அவங்க தான் எடுத்துட்டு போகணுமா? வாங்கல வந்து வண்டி வச்சு எடுத்துட்டு போயிருவாங்க, அவ்வளவுதான். இப்ப வேற என்ன உங்கள்கிட்ட இருக்கு? அது எவ்வளோ வருது? 1000 ரூபா வருது. புதுசாக 4000 ரூபா. ஆ அவ்வளோதான். ஸோ அப்படியே இது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் பொருள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மக்களே, ஸோ இது சோஃபா பார்க்க ரொம்பவும் நியூ கண்டிஷனாக தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் டேமேஜ் தான் கிடையாது. பட் நீங்கள் வெளியே வாங்கினா ஒரு 15 ரூபா, நீங்கள் ஒரு 7000 ரூபா தருவாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் அடிச்சு கடிச்சு பேசினா ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கிடலாம் நான் நினைக்கிறேன். பட் அது வாங்குறவங்க பேசலாம் தான் உண்டு. ஸோ இதெல்லாம் அந்த உட்கார ஸ்டூல் இல்லையா சார்? இந்த இது ஸ்டூல். ஆமாம் சார், இது வந்து ஒரு 2 ரூபா சார். 2 ரூபா ஃபுல் ஃபுல் மரத்தை மரத்தில். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இந்த ஃப்ரைடே மார்க்கெட் சார்? வணக்கம், என்னுடைய பெயர் வந்தங்க முனி ஆரம்பங்க. நான் தருமபுரி, ஒரு 2 மாதமாக சென்னையில் வேளச்சேரி பகுதியில் குடியிருக்கேன். அதாவது பல்லாவரம் சந்தையை வந்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேங்க. இந்த பல்லாவரம் சந்தைகளை வந்து இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது பயன்படுத்திய பொருட்கள் பார்த்தீங்கன்னா 50% மேலே குறைவாக கிடைக்கின்ற மாதிரி எனக்கு தகவல் சொன்னாங்க. அதனால் வந்திருக்கேங்க. நிறைய இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா வெளி மார்க்கெட்டில் வாங்குறத விட வந்து ஏழை எளியவர்கள் நடுத்தர மக்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் நிறையவே இருக்குதுங்க. அதனால் வந்து இது போன்ற சந்தைகள் பார்த்தீங்கன்னா கார்பரேட் நிறுவன முதலாளிகளோடு வந்து எளியவர்கள் நலிந்த சிறு சிறு வியாபாரிகளுக்கு வந்து ஒரு சந்தை வியாபாரமும் கூட
அடுத்தது நுகர்வோர்களுக்கு வந்து பயன்படுறதுக்கான ஒரு அற்புதமான சந்தைங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் இங்கே எத்தனை இதுவாக கடை வச்சிருக்கீங்க, எவ்வளோ நாளாக கடை வச்சிருக்கீங்க? ரொம்ப காலமாக கடை வச்சிருக்கோங்க. ஸோ இப்போ உங்கள்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு சின்ன டேமேஜ் இருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்குன்னா எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்? ஒன்று, இந்த இது வந்து சந்தை. ஓகே, இங்கே வந்து டேமேஜ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓகே, சின்ன டேமேஜ் இருக்குன்னா நல்லா தெரியும் சந்தைக்கு, சின்ன டேமேஜான பொருள் தான் வரும்ட்டு. ஓகே, அந்த சின்ன டேமேஜ்க்கு ஏற்ற மாதிரி ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ அந்த பொருளை நாங்கள் டெக்கரேட் பண்ணி திருப்பி நாங்கள் ஷோரூம் கம்மிச்சு வைக்கணும்னா அதுக்கு ஒரு 2000 ரூபாய் செலவாகும். செலவாகும், அந்த 2000 ரூபாய் கட் பண்ணி ரேட்டை டிஸ்கவுண்ட் பண்ணி பப்ளிக் கொடுத்துருவோம். ஸோ அதனால பல்லாவரம் சந்தை வந்து சீப். ஸோ அவங்களுக்கு அது ஒரு ப்ராஃபிட். அது ஒரு ப்ராஃபிட், அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு போவோம். உங்ககிட்ட வாங்கி பிடிச்சிருக்கு, நெக்ஸ்ட் டைம் வந்து நல்ல பொருளை இன்னும் வந்து அட்ரஸ் கேட்டு கம்பெனிக்கு வருவாங்க. வருவாங்க, வந்து ஒரிஜினல் நாங்கள் இப்போ பெரிய பெரிய கடைகளாக அனுப்புகிறோம், இங்கே சிட்டியில் இருக்க பெரிய பெரிய கடைகளாக அனுப்புகிறோம். ஓகே, இது வந்து எப்படி எடுத்தீங்கன்னா நேரம் ஷோரூமுக்கு வருவாங்க, புது பொருளே பார்ப்பாங்க. இது எடுத்தீங்கன்னா நான் ஒரு 12000 ரூபாய் கொடுத்துருவேன் இந்த சந்தையில். இந்த பொருள் எவ்வளவு? 12000 ரூபாய். இது கார்னர் செட், பெரிய செட், டோட்டல் செட். அப்படியே டோட்டல் செட். இது பெரிய கடையில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களா, எப்படி பார்த்தாலும் 28000 பிளஸ் ஜிஎஸ்டி. ஓகே, இப்போ இதே மாதிரி புது பொருள் வேணும்னு சொன்னால் கூட கிடைக்கும. கிடைக்கும், இது வந்து நான் கடைக்கு அமிச்சு அங்கே ஸ்டாக் ஆகி ஒரு 2-4 மாதம் 5 மாதம் ஸ்டாக் ஆகிருந்து சேல் ஆகாம வந்து அது ரிட்டர்ன் வந்தது, அதை நாங்கள் சந்தைக்கு கொண்டு வந்து அந்த ரேட்டை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அது உங்களுக்கும் ப்ராஃபிட்டாக வாங்குறதுக்கு ப்ராஃபிட், அதனால பல்லாவரம் சந்தை வந்து சீப் பண்ணி எல்லாம். ஸோ இப்போ இந்த இது எவ்வளோ வருது? இந்த இந்த ஷர்ட்டு எந்த செட்டு? இப்போ இது எடுத்தீங்கன்னா இது வந்து நியூ தான், இது நியூ செட்டு தான், இது கிட்டத்தட்ட புதுசு. ஆ, நியூ செட்டு தான். இப்போ எதாவது 14000 கொடுத்துருவேன் சொல்லுவேன், 12000 கொடுத்துருவேன். இப்போ இதுக்கு வாரண்டி ஏதாவது இருக்கா? வாரண்டின்றது வந்து பெருசாக சந்தையில் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. வந்திருக்கிறது வந்து சந்தை வசந்த போக கிடையாது. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நான் கேட்குறோம்ல. ஆமாம், அதெல்லாம் வாரண்டிலாம் ஆஃப்டர் சேல் சர்வீஸு, டோர் டெலிவரி வாரண்டி அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து உங்கள்கிட்ட ரேட் பேசி ரேட் வந்து கம்மி பண்ண முடியுமா இல்லை ஃபிக்ஸ்டு ரேட்டாக? ரேட் கம்மி பண்ணி, அதுலேயும் ரேட் கம்மி பண்ணி தான் கொடுப்போம். பண்ணி பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. நாங்கள் காசாக தான் இங்கே வரும். கண்டிப்பாக வெளியே எந்த பொருளையும் வாங்குறது கிடையாது. எங்கள் கம்பெனி ப்ராடக்ட் வந்து போயிட்டு ரிட்டர்ன் வருது, டேமேஜ், சின்ன சின்ன டேமேஜ், அதுக்கு செலவு பண்ணி நான் திருப்பியும் வந்து ரீகண்டிஷன் பண்ணி கடைக்கு அனுப்புறத விட சந்தை கொண்டாந்து செலவே பண்ணாமல் வித்து காசாகிட்டு போயிடுவோம். ஸோ அது உங்களுக்கு டபுள் டபுள் ப்ராஃபிட் நல்லா இருக்கும். ப்ராஃபிட் இல்லை எங்களுக்கு, ஆனால் மணியை வந்து எடுத்துருவோம், காசாக மாற்றிடுவோம், காசு எடுத்துடலாம். ஸோ இப்போ அந்த பெட்டு அந்த ரேட்டு, இது பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ பெட்டு, இது நியூ பெட்டு. ஆ, நியூ பெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஷோரூமில் போ வாங்கினா இப்போ ஒரு 6800 அந்த ரேஞ்சில் வரும். இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்து 3500 ரேட்டு. ஓகே, இது வந்து இதெல்லாம் இது வந்து லாபம் எதிர்பார்த்து கொடுக்குறது கிடையாது. ஆ, அப்படியே காஸ்ட் டு காஸ்ட் பிசினஸ் பண்ணிடுறது. ஓகே, இது ஃபுல்லாமே இந்த லைனில் இருக்குது, ஃபுல்லாமே வந்து ஒரே கம்பெனியோடது தான். ஒரே கம்பெனியோடது தான், ஒரே கம்பெனியோட. அந்த அதெல்லாம் வந்து வேறு, அதெல்லாம் வந்து செகண்ட்ஸ் ஐட்டம்ஸ், செகண்ட் ஐட்டம்ஸ் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து எங்களுக்கு வந்து எங்கள் கம்பெனி ஐட்டம் மட்டும் தான், அந்த பைப்ஸ் ஆஃப் அசெட்ஸ் எல்லாம் இல்லையா? ஆமாம் ஆமாம், அது வரைக்கும் தான் எங்களுக்கு, இது எங்கள் கம்பெனி ப்ராடக்ட் மட்டும் தான் இது. சரி, ஓகே சார். இப்போ உங்களை இப்போ இந்த பல்லாவரமில் வந்து இப்போ உங்கள் நம்பர் எதாவது சொல்ல முடியுமா, காண்டாக்ட் நம்பர் இங்கே வந்து வாங்குறதுக்கு? எதாவது காண்டாக்ட் நம்பரா? ஆ, 9360427070. ஸோ இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ண உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ எனி என்கொயரி ஏதாவது என்கொயரி பண்ணாலும் கூப்பிடலாம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ கஸ்டமர் பற்றி நாங்கள் வந்து உட்காந்து பார்த்தே ரிவ்யூ எடுக்கலாம். சிம்பிளாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெயில் வந்து பார்க்கலாம், ரொம்பவும் சீப்பான, ரொம்ப சீப்பு சொல்ல முடியும், கிட்டத்தட்ட 50-60% வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப குறைவான இடத்துல தந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி நம்ம இந்த இடத்துக்கு போவோம். இது ஃபுல்லாமே ஒரே இடம் தான். என்ன இப்போ இது எல்லாமே புதுசா? ஆமாம் சார், மரசோபா புதுசு. ஆ, புதுசனோட செட்டு 14500 ஆ, பாருங்க வந்து கம்மி பண்ணி தரலாம். செகண்ட்ஸில் வந்து அந்த மாதிரி கார்னர் சோபானா 8000, நிறைய ரேட்டில் 12-15 நிறைய ரேட்டில் இருக்கு. புதுசுனா 15 வரும். செகண்ட்ஸ்னா இப்போ இதெல்லாம் வந்து எல்லாமே செகண்ட்ஸ். இது செகண்ட்ஸ் புதுசு நம்மள்ட்ட இருக்கு. ஓகே, இதுதான் சோஃபா ரேட் எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட பல்லாவரம் கிளைமேக்ஸ் வந்துட்டோம். ரொம்ப இதுதான் லாஸ்ட். இப்போ இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் இருக்குது, இந்த 500 மீட்டர் வந்து முடிச்சிடலாம். பட் இந்த இடத்துக்கு, அதாவது லைக் பல்லாவரம் மார்க்கெட்டை ஒரு 4 பகுதியாக போட்டுக்கலாம். ஒரு பகுதியில் ஃபுல்லாக வந்து வெஜிடபிள்ஸ் மார்க்கெட்டாக இருக்கும், இன்னொரு பகுதியில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஐட்டங்கள்ஸ் லைக் இல்லையோ வாஷிங் டிஷ் அந்த மாதிரி இருக்கும், இன்னொரு இடங்கள் வந்து உங்களுக்கு சின்ன பொருட்கள் எல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து லாஸ்ட் இடம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சோஃபா சேரு இதெல்லாம் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் போகலாம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த வண்டி மாரி கூட்டம் வந்து நான் கஸ்டமரு வாங்கிட்டு டக்குன்னு வண்டியில் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அங்கே இருக்கோம், பார்த்தாலும் நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, பழைய சோஃபா, அதுக்கப்புறம் இருக்குது இந்த லைக் ரேக் மாதிரி இருக்குது கடையில் வச்ச ரேக்கு, இந்த ரேக் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு கடை போடுறீங்க நீங்கள் அப்படின்னா புதுசாக ஒரு பொருளை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நஷ்டம். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா மொத்தமாக வந்து நீங்கள் அழுத்து போயிடலாம். So
ஆஃபீஸ் சேர்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது, ரோலிங் சேர் இருக்குல்ல ஆஃபீஸ் சேர்ஸ், இந்த ஆஃபீஸ் சேர்ஸ் ஃபுல்லாக இந்த இடத்துல இருக்குது, அது தெரியும். ஃபுல்லாக வந்து இதுதாங்க, ஃபுல்லாக மர வேலை. ஸோ இதுக்கு ஃபுல்லாமே மர வேலை தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கன்ஃபார்ம் மீட் பண்ணலாம். Thank you.